Hi friends, welcome back to my channel. Yen Samayal Munvasam. Inikki nama sambar sadam eppadi seiyradun paakalam. First nama 2 cup arisi, 1 cup thoram parppu rendudhiyum seithu oru arai mani nerathukku munnadiye oora vechirken. Ippa nama cooker la oru 6 tumbler thanni eduthirukom. Adhula arisi potrulam. அரிசியும் பருப்பும் பாதி வெந்தா போதும் இப்போ அதல நம்ம மஞ்சள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம் இப்போ இத மூடி வெச்சிரலாம் இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும் இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிரலாம் முதல்ல 3 ஸ்பூன் धनिया சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சோம்பு 2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு 1/4 ஸ்பூன் உளுந்து 5 காஞ்ச மிளகாய் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வறுபட்டுச்சு இது ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திடலாம் அடுத்து நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை வறுபட்டுச்சு இது அந்த பருப்பு கூட சேர்த்து நம்ம அரைச்சிட போறோம் அடுத்து நம்ம ஒரு வாணல்ல காய்கறி எல்லாம் வதக்கி எடுத்துக்க போறோம் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு 5 வெங்காயம் வெங்காயம் அதிகமா வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்க போறோம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருக்கு இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் நமக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க வீட்ல என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க காய் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இது கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம பொடியை சேர்த்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்து போறோம் பொடி நீங்க ஆற விட்டு அரைச்சீங்கனா அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் நீங்க அப்படியே அரைச்சீங்கனா அது கருத்து போய்டும் ஸ்மெல்லும் வராது
இப்போ இதை வதக்கிடலாம். இதில் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரம் பத்தாதனால நான் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு, நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா குழக்குழன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் வதக்கி வச்ச காயை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்லே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா குழக்கணும்னு வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ தாளிச்சுக்க போகிறோம். பெருங்காயத்தூள் கடைசியில் சேர்த்ததுனால இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு, அடுத்தது கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ தாளிச்சதை இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் நெய். நெய் நிறைய அதிகமாக சேர்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும். நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சமையல் முன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.